Welcome back to SN Tamil Kitchen. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல மாடித்தோட்டம் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நான் மாடித்தோட்டம் என்ன பண்ணிருக்கேன்னு வந்து பார்க்கலாம் வாங்க. இது பாத்தீங்கன்னா இந்த ஃப்ளார் ரெயின் லில்லி, இதோட பேர் பாத்தீங்கன்னா ரெயின் லில்லி. மழை வந்தா மட்டும்தான் இது பூக்கும். இது வந்து ஒரு செடி, இதோட பேர் தெரியல. பூ இந்த மாதிரி இருந்துச்சு. மூணு நாளாக மேலே வரல, தண்ணி ஊற்றலை. சரியாக மழை வரும்னு சொல்லிவிட்டு நான் தண்ணி ஊற்றாமல் விட்டுட்டேன். மழை வரும், கிளைமேட் அப்படி இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தா ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. இந்த மண்ணை கிளறி விட்டுட்டுருக்கேன். மண்ணை கிளறி விட்டுட்டு ஒரு நியூட்ரிஷன் ஏதோ ஒன்று கொடுத்துட்டு போகலான்னு சொல்லிவிட்டு வந்து நல்லா கிளறி விடுறேன். எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு 15 days நம்ம வந்து செடியை இப்படியும் மண்ணை கிளறி விட்டுட்டுருக்கணும். அப்போ தான் அதுக்கு ஆக்சிஜன் வந்து அதுக்கு தேவைப்படும் இல்லையா. அதனால் அது கிளறி விட்டால் தான் அதுக்கு நல்ல ஆக்சிஜன் கிடைக்கும். நம்ம புதுசாக ஒரு ஏதாவது உரம் கொடுக்குறதா இருந்தாலுமே மண்ணை கிளறிட்டு தான் நம்ம எந்த உரமும், இயற்கை உரமாகட்டும் செயற்கை உரமாகட்டும் எதுவுமே நம்ம கொடுக்கலாம். இது பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸு. நான் 3 days மழை வரும்னு நினச்சிட்டு தண்ணி ஊற்றாமல் விட்டுட்டேன். ரொம்ப ஹார்டாகிடுச்சு. ஸோ அதான் கிளறி விட்டுட்ருக்கேன். இது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கிளை இருக்கு இல்லைங்களா, அது 7 இலை விட்டுருக்கு. ஸோ இது வந்து பூ விடாது, கொடி மாதிரி போதாது, அதை கட் பண்ணணும். இப்போ ரோஸ் செடியில் பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு சில டிப்ஸ் கொடுக்குறேன். ரோஸ் செடிக்கு பார்த்திங்கன்னா வெங்காயத்தோல் இருக்கு இல்லைங்களா, வெங்காயத்தோல் நம்ம வந்து ஒரு 1 week கலெக்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம அதில் தண்ணியில் போட்டு வச்சு ஊற வச்சுட்டு நம்ம தண்ணி ஊற்றலாம். நல்ல ஒரு நியூட்ரிஷன் அதுக்கு. நெக்ஸ்ட் நம்ம வந்து அரிசி கழுவுன தண்ணி இருக்கு இல்லைங்களா, அரிசி கழுவுன தண்ணியுமே கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம இதை ஊற்றிட்டு வரலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தோசை மாவு இருக்கு இல்லைங்களா. தோசை மாவு வந்து நம்ம மீந்துருச்சுன்னா ரொம்ப புளிச்சிருந்தாலும் அதை வந்து டைல்யூட் பண்ணி நம்ம எல்லா பிளான்ட்டுக்கு ஊற்றினா நிறைய துளிர் வந்து பட்ஸ் வைக்கும். இது வாழைப்பழத்தோல், லெமன் தோல் இதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம அதுக்கு செடிக்கு ஒவ்வொரு தோலாக போட்டுட்டு வந்தோம்னா நிறைய கிளைகள் வரும், துளிர்கள் நிறைய வந்து ஃபாஸ்ட்டாக வரும். வாழைப்பழத்தோலும் லெமன் தோலும் போடுறதுனால என்ன கிடைக்கும்னா நிறைய பட்ஸ் வச்சு பூக்கள் தினம் தினம் பூக்கள் வந்து 2-3 பூ விடும். செடி நம்ம இருக்கிறத பொறுத்து எத்தனை செடி வச்சுருக்கோமோ கண்டிப்பாக வந்து இந்த ரிசல்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து ஃபுல்லாக பூத்துருச்சு. இதெல்லாமே கட் பண்ணணும். இதெல்லாம் க்ரூமிங் அப்பப்போ வந்து நம்ம காஞ்ச குச்சியில் க்ரூமிங் பண்ணி விடணும். பண்ணி விட்டால் தான் நிறைய சீக்கிரமாக துளிர் வந்து நமக்கு பூக்கள் கிடைக்கும். இது பட்ஸ் இருக்கிறத பார்த்து நம்ம இதை கட் பண்ணி விடணும். அது கட் பண்ணுறது பார்த்திங்கன்னா இலைகளை விட்டுட்டு நம்ம கட் பண்ணணும். 5 இலை இல்லை 3 இலையோடு சேர்த்து நம்ம இலையோட கட் பண்ணிடலாம் தான் நெக்ஸ்ட்டு நமக்கு துளிர் சீக்கிரம் வரும். நம்ம பூ மட்டும் கட் பண்ணக்கூடாது, இலையும் சேர்த்து கட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு சீக்கிரமாக துளிர் வந்து பூக்கள் விடும். நம்ம செடியிலே விட்டுருவேன். பூக்கள் நிறைய பறிக்க மாட்டேன். எனக்கு செடியில் விட்டால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் ஃபுல்லாக பூத்த அப்புறம் தான் நான் பறிப்பேன். பாருங்கள், நான் இந்த மாதிரி கட் பண்ணுறேன் இல்லையா, அந்த மாதிரி லீவ்ஸ் விட்டுட்டு நம்ம கட் பண்ணணும். லீவ்ஸோடு இங்கே பட்ஸ் இருக்கிறதுனால நான் அந்த இடத்துல நான் கட் பண்ணலை, லீவ்ஸோடு தான் கட் பண்ணோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் பட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அப்படியே கட் பண்ணி விட்டுருக்கேன். ஃபுல்லுமே பூத்துச்சுன்னா அது ஃபுல்லுமே நம்ம கட் பண்ணி விட்டுடணும். அப்போ தான் சீக்கிரம் துளிர் வரும். இதுலேயுமே குட்டி குட்டி துளிர் இருந்துச்சு. ஸோ அதனால் அதை நான் கையிலே எடுத்துட்டேன். இதுலேயுமே இருந்தது. இந்த இதில் வந்து துளிர்கள் இல்லை. ஸோ அதனால் இலையோடையே நான் கட் பண்ணுறேன். இந்த மாதிரி இலையோட கொஞ்சம் இலை விட்டுட்டு அதை கட் பண்ணால் தான் நம் செடி வந்து நெக்ஸ்ட்டு துளிர் வர்ற அளவுக்கு நமக்கு அது நல்லாயிருக்கும் துளிர் வர்றதுக்கு. இவ்வளோ பூ இன்றைக்கி எனக்கு கிடச்சிது சாமிக்கு.
இன்றைக்கி என்ன உரம் நான் போட்டிருந்தேன்னா டீத்தூள் தான். டீத்தூள் வந்து ஃபுல்லாக ஒரு 1 வீக் கலெக்ட் பண்ணி வச்ச டீத்தூள், 1 வீக் கலெக்ட் பண்ணி நான் அதை ஊற வச்சுருக்கேன். அது வந்து 2 பக்கெட்டில் மார்னிங்கே நான் தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு போயிட்டேன். அது வந்து ஈவினிங் தான் நான் இப்போ வந்து மண்ணை கிளறிட்டு ஈவினிங் ஊற்ற போகிறேன். ஈவினிங் தான் ஊற்றுனேன் நான். அது வந்து அப்போ தான் அதோட நியூட்ரிஷன்லாம் அதில் தண்ணியில் இறங்கி இருக்கும். எப்போவுமே நம்ம வந்து ஒரு உரம் கொடுக்குறோம்னாக்கா தண்ணி செடிக்கு ஊற்றிட்டு ஈரப்பதமாக இருக்கும்போது தான் நம்ம எந்த ஒரு உரமும் கொடுக்கணும், இல்லைனா வேர்க்கு பாதிப்பு ஏற்படும். நான் அப்படி தான் தண்ணி ஊற்றியிருக்கேன். இப்போ வந்து இது ஃபில்டர் பண்ணிடலாம். ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம இதை டைலூட் பண்ணிவிட்டு தான் நம்ம ஊற்ற போகிறோம். இந்த செடிக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டுமே ஊற்றணும். எனக்கு இந்த அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு கப், ஏதோ ஒரு கப் அளவு எடுத்துக்கிறோம் நம்ம. இந்த அளவுக்கு எனக்கு போதும். இது பார்த்திங்கன்னா இது எக்ஸ்ட்ரா ஊற்றுனோம்னா வேஸ்ட்டாக கீழே வேஸ்ட்டாக போயிடும். அதனால் அது மட்டும் நான் ஊற்றுனா போதுன்ட்டு அந்த அளவுக்கு நான் வச்சுருக்கேன். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் செடிக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.